திருநங்கைகள் சாபம் விட்டா பழிக்கும். அப்படி வந்தா பொதுவா சாபம்னு ஒண்ணு எடுத்துடலாமே. திருநங்கைகள் நீங்க கேட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். திருநங்கைகள் சாபம் விட்டா பழிக்கும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு, திருநங்கைகள்லயே வந்து வடநாட்டுல எடுத்துக்கிட்டீங்க, நம்ம கிட்டதான் கொஞ்சம் நம்முடைய தென் தமிழ்நாட்டில், தென் மாவட்டம், தென் மாநிலங்களில் தான் திருநங்கைகள் வந்து கொஞ்சம் குறைவான நிலைமையில் சமூகத்தில் அவர்கள் வந்து ஒரு இதாக பார்க்கப்படுகிறார்கள். அதே வட இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க தெய்வ பிறவிகளாக பார்ப்பாங்க. தெய்வ திருநங்கைகள்கிட்ட வந்து இது வாங்குறது, என்ன வாங்குறது, ஆசீர்வாதம் வாங்குறது, திருநங்கைகள் குழந்தைகளை இது ஒரு இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வட இந்தியாவில் மிக மிக முக்கியமான சுபகாரியங்களில் முதல்ல வந்து அந்த சுபகாரியத்தை தொடங்கி வைப்பது, ஆசீர்வதிப்பது எல்லாமே திருநங்கைகள் தான் அப்படின்றதையும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக நம்ம இதில் தான்ன்றது கிடையாது. சாபம்ன்றதுன்றது என்ன, நம்ம வந்து திருநங்கைகளை கோபப்படுத்தும் போது தான் வருது. அவர்களையும் இப்போ கிட்டத்தட்ட சமூகத்தில் ஒரு அங்கமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். இப்போ என்னுடைய சிறு வயதில் திருநங்கைகள் இருந்த ஒரு நிலை வேறு, இப்போது இருக்கின்ற ஒரு நிலை வேறு. அதனால வந்து அந்த பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். திருப்பூர்ல இருந்துங்க. யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? பையனை கேட்கணும். பையன் ஒன்னு வந்தாச்சு சார், கேட்கலாமா சார்? பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 25/3/2019. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 2:49 AM. காலை 2:49. ஐயா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிகம் ராசி, விசாக நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. ஆமா, குழந்தை பிறந்தது இப்பதான் இல்லையா? ஆமாங்க, 1 மந்த் ஆச்சு. ஆண் குழந்தையா? அருமையான யோக அமைப்புங்க. மகர லக்னம், சனி வந்து மகர லக்னமாகி பாவக்கிரகங்கள் 6/8/12 சுபத்துவமாகி மறைந்தால் அது யோகம். அந்த அமைப்பின்படி இந்த குழந்தை மகர லக்னத்தில் பிறந்திருக்கு. சனி 12 குருவின் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால, செவ்வாய் வந்து சந்திரன் குருவின் பார்வை வாங்கிறதுனால மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் துறைகளில், சிவில் இன்ஜினியர், இன்ஜினியர் இது போன்ற ஒரு துறைகளில், செவ்வாயின் துறைகளில் தான் படிக்கும். அருமையான யோக ஜாதகம். 3 வயதிலிருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சனி சுக்கிரன் புதனுடைய லக்னங்களில் பிறந்தால் அவர்களுக்கு சனி சுக்கிரன் புதன் அந்த திசைகள் அடுத்தடுத்து வரணும். சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த 4 லக்னங்களில் பிறந்தால் அவர்களுக்கு அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற அந்த திசைகள் அடுத்தடுத்து வரணும். அந்த அமைப்பின்படி குழந்தைக்கு 3 வயதிலிருந்து சனி புதன் கேது சுக்கரன் கிட்டத்தட்ட 65-63 வயசு வரைக்குமே, 60-70 வயசு வரைக்குமே மிக நல்ல யோக திசைகள் நடக்கின்றன. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எப்போ வந்து ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அடுத்தடுத்து யோக திசைகள் வரணும். 3 வயதிற்கு பிறகு லக்னாதிபதி சனி திசை வர்றதும், அதுக்கடுத்து புதன் திசை, அதுக்கடுத்து சுக்கர திசை வர்றதும் குழந்தை மிக மிக யோகம் அப்படின்றதையும் காட்டுது. இன்னொன்று, விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே 5-6 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற நிலமில் 7:30 முடியும் நேரத்தில் விருச்சிகராசியில் பிறந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். இன்னொரு 30 வருஷத்துக்கு இந்த குழந்தையுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். இப்போ இந்த அமைப்பில் வந்து குழந்தை மிகவும் நன்றாக படிக்கும். புதன் சுக்கரன் வலுத்திருக்கிறார். புதன் சுக்கரன் வலுத்திருந்தாலே குழந்தை 4வது இடமும் புதன் சுக்கரனும் சுபத்துவமாகி வலுத்திருந்தார். புதன் சுக்கரனுடன் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். 4வது அதிபதி 5வது வீட்டிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல படிப்பு உண்டு. சூரியன் குருவின் பார்வையில் இருக்க சிம்மத்தை சுக்கரன் பார்க்கறதுனால எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் ஒரு உயர் அதிகார அமைப்பில் செவ்வாயின் துறைகளில் வர்ற ஒரு சிறப்பான குழந்தை, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழந்தை பிறந்தனர இந்த குழந்தையுடைய தாயும் தகப்பனும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. ஐயோ நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஐயா யாருக்காக சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் மேடம் கேக்குறேன். ஐயா பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி வந்து 30/10/1991. 30/10/1991. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. கரெக்ட்டா 2:40 அதிகாலை AM. அதிகாலை 2:40. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி சிம்ம லக்னம். கடக ராசி சிம்ம லக்னம். ஆமா மேடம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. கடக ராசி சிம்ம லக்னமா? ஆமா சார். பூச நட்சத்திரம் இது? ஆயிலி நட்சத்திரம் சார். அப்படின்னா அடுத்த நாள் தானே பிறந்திருக்கீங்க? 31வது தேதி பிறந்திருக்கீங்க. சரி சார், ஜாதகத்துல அப்படி இருக்கு சார். அது எப்பவுமே இனிமே சொன்னா 31னு சொல்லுங்க. ஏன்னா விடிஞ்சா அடுத்த நாள் வந்துருது இல்லையா, ஆயிலி நட்சத்திரம்னாலே 31னு வந்துடணும். சரி சார், நம்ம எதிர்காலம் எப்படி சார் இருக்கா? சிம்ம லக்னம், லக்னத்திலேயே 2 கிரகம் வலுவாக இருக்கு. சூரியன் நீசமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்.
சிம்ம லக்னம் மூன்றில் சூரியன் நீசம், ஆனாலும் லக்னத்தில் இருக்கிற சுக்கரனோடு சேர்ந்த பரிவர்த்தனை, லக்னத்திலேயே சுக்கரனும் குருவும் சேர்ந்த சுபத்துவம். இந்த அமைப்புக்கு சூரிய தசையிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. சூரிய தசை எப்போ வருது? 38 வயசு. ஆக 28 வயசுக்கு பிறகு சுக்கரதசை பிற்பகுதியில் யோகம் தருகின்ற ஒரு அமைப்பு. 12 வருஷம் வயசு வரைக்கும் வந்து புதன் தசை, அதற்கு 19 வயசு வரைக்கும் கேது தசை, 29 வயதிற்கு பிறகு சுக்கரதசையின் பிற்பகுதி முற்பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது பகுதியிலிருந்து அவர் வந்து ஜீவனாதிபதியாக செயல்படுவார். ஆகவே 29 வயசுக்கு பிறகு நல்ல யோகம், அரசு வேலை, அரசு அமைப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அரசு வேலையில ஆர்வம் இருக்கா? இருக்கு சார், அரசு வேலையில. ஆமா, அரசு வேலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி பரிவர்த்தனையா இருக்கிறதுனால அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும், 30 வயசுல கிடைக்கும். சரிங்க சார. திருமண அமைப்பு எப்ப சார் வரும்? வேலைக்கு பிறகுதான். திருமணம் வேலைக்கு அப்புறம் தான். ஆமா, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. சரிங்க சார். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான், 30 வயசுலதான் எல்லாமே. 29 வயது முடிகிற நேரத்துல வேலை திருமணம் அடுத்தடுத்து நடக்கும். திருநங்கைகளை வந்து ஒரு வழிபடும் ஒரு அமைப்பா தான், வழிபடும் அளவிற்கு அவங்களை வந்து சுபகாரியங்கள்ல குழந்தை பிறப்பிற்கு அவர்கள் மிகவும் முக்கியம். அவங்க ஏதோ ஒரு சடங்குல குழந்தை பிறப்புல முதலாக வந்து அவர்களே செய்வார்கள் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் வடஇந்தியால திருநங்கைகளுக்கு அதிகமான மதிப்பு இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கிறவங்க கூட அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படின்றதும் ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சாபம் அப்படிங்கிறத வந்து நான் வேறு விதமாகத்தான் பார்ப்பேன். இந்த அந்த சாபம் வாங்கியிருக்கிறது, இந்த சாபம் வாங்கியிருக்கிறது, சாபம் விடுகிறது எல்லாருமே பலிக்கிறதா தான். நம்ம எல்லாருமே ரிஷிகளாக இருப்போம், நம்ம எல்லாருமே முனிவர் தானே. எல்லாருமே துர்வாசமராக இருந்து சூ மந்திரகாலி நீ இப்படி போ அப்படி போனால் உடனே எல்லாரும் போயிடுவோம். இந்த சாபம் என்பதே நம்முடைய மதம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், எவர் ஒருவர் அதாவது வயிறு எரிஞ்சு மனம் ஒன்றி சபிக்கிறாரோ அது நிச்சயமாக பலிக்கும்னு சொல்லுது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அதீதமான ஒரு மன உணர்வுகளில் அதீதமான ஒரு கொடுமைகள் நடக்கும்போது நீ இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒருத்தர் வந்து மனம் ஒன்றி மனமும் வாக்கும் ஒன்றி சாபம் விடும்போது அது நிச்சயமாக பலிச்சே தீரும். ஆனால் அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாருக்கும் அது உருவாகிறது இல்லையே. ஒரு நேரம் வணக்கம் குருஜி நேரம். பேசுறேங்க. அம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதினா கார்த்திகை, அதாவது டிசம்பர் 15ங்க. 15 12 வருடம் சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமை. வருடம் சொல்லுங்கம்மா. வருடம் சொல்லுங்க. வருடம் 2001. 2001 15 இரவு. 15 12 2001. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 3:51 இரவு. அதிகாலை 3:51. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சக ராசி, மேஷம் நட்சத்திரம், துலாம் லக்னம். விருச்சகம் ராசி, கேட்டைய நட்சத்திரம், துலாம் லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? நம்ம தான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பத்தி நிறைய பேசிருக்கிறமே. ஆமாங்க. இப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டா எந்த சம்பந்தமா இருக்கலாம் அப்படின்னு. என்னமா என்னமா என்ன? பிளஸ் டூ முடிச்சாங்க. சரி, லைஃப் படிப்பெல்லாம் எப்படி இருக்கும், அரசு எல்லாம் கிடைக்குமா? செவ்வாய் சிம்மத்தை பார்த்துட்டாலே அரசு வேலை அமைப்புகள் இது கேட்ட நட்சத்திரத்துக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக நினைத்தது நடக்காத ஒரு நிலைமை இருந்ததுமா. இனிமே அந்த குழந்தை நல்லா இருப்பா. இப்ப ஒரு 3 வருஷமாவே குழந்தையோட படிப்புல கவனம் சிதறி இருக்கும், கொஞ்சம் சோம்பலா தான் இருந்திருப்பா. அரசு வேலைக்கு வாய்ப்பு குறைவா இருக்குதே அம்மா. சூரியன் சந்திரன் அமாவாசை நிலைமையில உட்காந்து சனி பார்க்க கூடாது. சிம்மத்தை வந்து அரசு வேலை அமைப்புகள் அவளுக்கே வந்து அரசு வேலையில விருப்பம் இருக்கா கேட்டீங்களா? நம்ம ஒரு தப்பு பண்றோமா இதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அரசு வேலைன்றது ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலை, நிரந்தரமா 60 வயசு வரைக்கும், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் சம்பளம், அதுக்கப்புறம் பென்ஷன் அப்படின்றதுனால தாய் தப்பா அரசு வேலையை விரும்புறோம். ஆனா அரசு வேலையை விரும்பாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரே நாள்ல 30,000 ரூபாய் நான் சம்பாரிச்சிருவேன் தொழில் மூலமாக, ஒரு தனியார் துறை மூலமாக அப்படின்ற எண்ணங்கள் கொண்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து என் குழந்தை அரசு வேலை கிடைக்கணும் நீங்க நினைக்க கூடாது. அந்த குழந்தைக்கு அரசு வேலை அமைப்புல ஆர்வம் இருக்கான்னு பாக்கணும். குழந்தை வந்து கொஞ்சம் புத்திசாலியான குழந்தை தான், குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்குது. ஆனா அமாவாசை யோகத்துல பிறந்து சனி வந்து சூரியன் சந்திரன் இவர்களை பார்க்கும்போது அரசு வேலை அமைப்புல குழந்தைக்கு ஆர்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் பிரமாதமா இருப்பா. எப்ப வந்து கேட்ட நட்சத்திரக்காரங்க யார கேட்டாலும் உங்க குழந்தைன்னு இல்லை, இந்த வயசுல எந்த வயதினராக இருந்தாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு நல்லா இருக்க போறாங்க. அவங்களுக்கு என்னமே படிப்பு எடுக்கிறது, ஆசிரியர் மாதிரி போவாங்க. என்னமா
செவ்வாய் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் தான் படிப்பார். செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பார், இன்ஜினியரிங் படிப்பார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான படிப்பு படிப்பார்மா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அவர் விரும்புவார். இப்ப பிளஸ் ஒன் போறாரா? இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் அவர் நிச்சயமாக படிப்பார். ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன், ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலையும், குரு வந்து அந்த செவ்வாயை பார்ப்பதனாலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அமைப்பு தான் அவருக்கு இருக்கு. இன்னொன்று, துலாம் லக்னக்காரர்களுக்கே சனி நிதானமாக நுணுக்கமாக செய்யக்கூடிய தொழில்களின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் தான் அவருக்கு ஆசை இருக்கும். அவரை இது பண்ண சொல்லுங்க. கேட்டை நட்சத்திரம்ன்றதுனால இனிமேல் கல்லூரி கல்லூரி படிப்பு அது எல்லாமே நல்லா இருக்கும். ஏழு ரச்சனை முடிஞ்சிருச்சு. சனி எட்டில் உட்காந்துருந்தா என்னமா, அவர் சுபருடைய வீட்டில் தானே உட்காந்துருக்கிறாரு, சுபருடைய வீட்டில் சுபராகி உட்காந்துருக்கிறாரு. இரண்டாவதாக இந்த சனி திசை உங்கள் பையனுக்கு 110 வயசில் வரும், பரவாயில்லையே. ஒரு கிரகம் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த வீட்டின் பாதிப்பு, அந்த வீட்டின் நல்லது கெட்டது அனைத்தும் அந்த திசையில் தான் கிடைக்கும். சனி எட்டில் அமர்ந்திருந்தால் கூட சனி திசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, 110 வயசில் தானே வருது. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சனி எட்டில் இருந்தாலும் வந்து ரொம்ப நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே சனி திசை வராத வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சனி எட்டில் இருந்தால் ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்றது ஒரு இது. ரெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இருக்கும்போது சனி திசை வரும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்ன்றது. 110 வயசில் குடும்பமே இருக்காது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆகவே ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஜாதகமா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. கேட்டை நட்சத்திரம் அனைத்து முடிஞ்சதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு நிச்சயமாக படிப்பார். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா இப்ப தொடர்ந்து பேசிட்டு இருந்தாலே சாபம் பற்றி. ஆமா, நம்ம வந்து எவர் ஒருவர் எக்ஸ்ட்ரீமா, அதாவது மனம், நம்ம மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த மனோசக்தி சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை படிச்சீங்கன்னா இந்த சாபம் விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மனசக்தின்னு சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மேதை அப்துல் ரஹீம் ஐயா அவர்கள் வந்து மனம் சார்ந்த, மனம் சம்பந்தப்பட்ட, மனதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது, மனதை எப்படி இயக்குவது அப்படின்றத பற்றி சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுவே ஜோதிடத்தோடும் ஆன்மீகத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். மனதை இயக்குவதற்கு உங்களுக்கு என்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறதோ அப்போது அடுத்த நேரம் பார்த்துலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? மாலையில எத்தனை மணிமா? சாயந்தரம் 5:30 என்ன வேணும்? ஆமா, அடுத்து வந்து இப்ப டாக்டருக்கு படிக்கணும், நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. சரி, இப்போ இந்த அஷ்டம சனியா இருந்ததால பாத்தீங்கன்னா ஃபுல்லா 11th and 12th ஃபெயில் ஆயிட்டு ஆயிட்டுதான் இருந்தா. சரி, ஆனா 10th வந்து 10க்கு 10 வாங்கினா பாயிண்ட்ஸ் பிபிஎஸ்சி ல படிச்சு. சரி, சோ இப்போ 12th மார்க் எப்படி வரும், நீட் நல்லா பண்ணுவாரா, காலேஜ் சேர்வாரா? ஏமா, கேள்வியே நீங்களே கேட்டுட்டு பதில நீங்களே சொல்லிடுறீங்க. உங்களுக்கே அரவரையா ஜோசியம் தெரியுது. அஷ்டம சனி நடக்கிறதுனால தான் தங்கச்சி இப்படி இருக்கறான்றது உங்களுக்கும் தெரியுது இல்ல? தெரியுது சார். அதே மாதிரி இப்போ மார்ச் வந்து சுபத்துவமா இருக்கிற அம்சத்திலயும் வந்து குருவோட இருக்காங்க. ஆமா, பத்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால டாக்டரும் நீங்க எல்லாம் எதுக்கு போன் பண்ணி இன்னொருத்தர் வாய்ப்பை கெடுக்குறீங்க? கேள்வி நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு அதை நீங்களே பதிலாகவும் சொல்றீங்க. இப்போ வீட்டுக்கிட்ட படிப்பாளா இல்ல வெளியில போயிடுவாளா, கிடைக்குமான்றது தெரியல சார், ரொம்ப கஷ்டம். உறுதியா கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். செவ்வாய் எப்போது சுபத்துவம் ஆகிறாரோ, செவ்வாயின் திசை எப்போது வருகிறதோ. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, செவ்வாய் திசை எப்போ வருது? 2023 செவ்வாய் திசை வருது. 2023 செவ்வாய் திசை வரும்போது உங்க தங்கச்சி மருத்துவ சூழல்கள்ல தான் இருக்கணும். மருத்துவ சூழல்கள், மருத்துவ சூழல்கள்னா என்ன? படிப்பு, டாக்டரா இருக்கிறது, அந்த மாதிரி அமைப்பு. இந்த 8-6 சுபத்துவ சூட்சம் அவளுக்கு இல்ல, 6-8-12 பத்தி பாக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. சுபத்துவமா சூட்சமா சூட்சமோடு ஒரு கிரகம் இருக்கின்ற நிலைமையில இந்த 6-8-12 மறைவு ஸ்தானங்களை பார்க்க வேண்டாம் என்றும் எழுதியிருக்கிறேன்.
அந்த அமைப்பின்படி செவ்வாய் எட்டில் மறையறான்லாம் எடுக்க வேண்டாம். செவ்வாயை வந்து குரு பார்க்கிறார், அதே குரு செவ்வாயோடு அம்சத்தில் இணைந்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து மருத்துவம் வரும், மருத்துவம் தான் படிப்பார், டாக்டர் ஆவார். நடக்கும்போது இந்த வெளியூர்ல அனுப்புறது என்ன, சரராசிகள் 8-12 இடங்கள். இப்போ ஜோதிடம்ன்றது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமைதான். இப்ப நீங்களே வந்து குட்டி ஜோசியரத்தான் இருக்கிறீங்க, நீங்களே நான் என்ன பதில் சொல்றோம் அதை அப்படியே நீங்களே சொல்றீங்க. கடவுளே எல்லாம் எல்லாரும் பரம்பொருள் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் தெரிஞ்சது கிடையாது, எல்லாம் பகவான் கொடுக்கறாரு. நம்ம வந்து அது ஒரு அடையாளமா கருவியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த அமைப்புல இந்த இடத்துல 8 வந்தணும். 2023 8 இடத்துல மேஷராசியில் இருக்கின்ற சரராசியில் இருக்கின்ற சந்திரனுடைய திசை நடக்கிறது. அடுத்து வந்து 8 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் திசை நடக்குது. ஆகவே உங்கள் தங்கை உங்கள் அருகில் இருந்து படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, விலகி போவாள். அந்த விலகி போகிறதுன்றது கொஞ்சம் அப்படியே நீடிக்கத்தான் செய்யும். ஏன்னா அடுத்த ராகுதசை நடக்குது 12 இடத்துல. அடுத்து பலனை நீங்களே சொல்லிடணும். 12 இடம் சுபத்துவமாகி, 8-12 இடங்கள் சுபத்துவமாகி, 12 அதிபதி 6 அதிபதியோடு பரிவர்த்தனையாகி குருவும் ராகவும் 12 இடத்துல இருக்கனால உங்க தங்கச்சியை படித்ததுக்கு அப்புறம் எங்கே போவா? உங்கள் தங்கச்சியை படித்ததுக்கு அப்புறம் வெளிநாடு அமைப்புகளுக்கு போவா. இதுதான் அமைப்பு. அதாவது 8-12 இடங்கள் சுபத்துவம், 8 இடத்தை குரு பார்க்கிறார், 12 இடத்திலே குரு இருக்கிறார். ஆக இந்த பெண் மருத்துவ படிப்புக்கே மேற்படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் ராகு தசை, அதுக்கடுத்து குரு தசை, அனைத்துமே சுபத்துவமாகி, அதாவது ராகுவும் குரு வந்து சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்பில் சூரியனோடு சேர்ந்து வலுத்து புதன் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறனாலையும், புதனும் குருவும் 12 இடத்துல பரிவர்த்தனையாகி ராகுவோடு இருக்கின்ற ஒரு அமைப்புலையும் இந்த பெண்ணுக்கு மருத்துவ படிப்பு வரும். மருத்துவ மேற்படிப்புக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற அமைப்புகளுக்கு செல்வார். ராகு தசை குரு தசை எல்லாமே வெளிநாடு போன்ற அமைப்புகளில் தான் இருக்கும். இந்த குழந்தை ரொம்ப நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயோ நேர பார்த்தல ஐயா. வணக்கம் குருஜி நேரம். அதிகாலை 3:15 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்காங்க. ஐயா வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சொல்லுங்க. ஆமா. கன்னியா லக்னம். ஆமாங்க சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. என்ன கேட்கணும்? எல்லாமே தடங்கள் ஆயிட்டே இருக்கு ஒரு 5 சரி. அதுதான் 2000 அதான் இந்த சூரிய சந்திர செவ்வாய். இன்னும் குறிப்பா சொல்ல போனா 2014 தீப அக்டோபர்ல இருந்து நீங்க நல்லா இல்ல. 2014 அக்டோபர்ல இருந்து புதன் தசை செவ்வாய் பக்தி ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபினான்ஷியலாக நல்லா இல்லை. தொழில்துறைகள் சரிவு. எப்பவுமே செவ்வாய் தசை செவ்வாய் பக்தி நடக்கும்போது கன்னியா லக்னத்திற்கு கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். இப்போ செவ்வாய் வந்து 2 இடத்துல சுபத்துவமாக இருந்தாலும் அவர் 2 வீட்டில் உட்காந்துருக்க கூடாது. ஆக அக்டோபர் 2014 இருந்தே உங்களுடைய தொழில் வேலை அமைப்புகள் கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. கடன் தொல்லைகள் இருக்கும். இப்போ இந்த குரு பக்தி முடிஞ்சு சனி பக்தி ஆரம்பிச்ச உடனே தான் உங்களுக்கு மாற்றம். ஒரு 5 இப்படிதான் சிக்கலான அமைப்பு தான். சனி பக்தி வந்து 8-2020 ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 1.5 இருக்கு. புதன் தசை சனி பக்தியிலிருந்து ரெண்டு பேரும் கேந்திரங்கள்ல இருக்கிறாங்க. புதன் தசை சனி பக்தியிலிருந்து நிலைமை மாறும். அதனை எடுத்து வருகின்ற கேது தசை வந்து குருவின் இதுல இருக்கிறனால அதை விட நல்ல ஒரு புதன் தசையை விட நல்ல ஒரு நல்ல அமைப்புல பலன் தரும். ஆகவே வாழ்க்கையில பிற்பகுதியில நல்லா இருக்கிற ஜாதகம் உங்க ஜாதகம். புதன் தசையும் கேது தசையும் சுக்கர தசையும் உங்க வாழ்க்கையில கடைசி அமைப்புல வர்றது மிகப்பெரிய யோகம். இங்க வந்து சுக்கரன் வந்து நீசமாக இருந்தாலும் அவர் சந்திரனுக்கு 8 இருக்கிறார். வளர்பிறை சந்திரனுக்கு 8 இருக்கிறது, அது ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இன்னும் ஒரு 1.5 நீங்க பொறுத்து தான் ஆகணும். 2020 8 இப்போ இருக்கிற தொழில் சரிவுகள், கடன் தொல்லைகள், பொருளாதார அமைப்பு இது எல்லாமே மாறும். 2020 பிறகு சனி பக்தியில் கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் நடக்கும். ஒரு அடிப்படை அஸ்திவாரம் கேது திசையில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு 2 நடக்கும். அதன் பிறகு 2023 வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பில் இருப்பீங்க. அந்த 7 கேது திசை உங்களுடைய அந்திம காலம் வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான பொருள் அமைப்பை தரும். ஏன்னா கேது வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கேதுவிற்கு வீடு கொடுத்தவரும் நல்லா தான் இருக்கிறார். அதாவது அந்த புதன் வந்து
கேதுவிற்கு ஆறில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ஒன்னே கால் வருஷம் பொறுத்துக்கங்க, அதன் பிறகு நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆமாம், நம்ம வந்து சாபத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்து எப்போது மனம் ஒன்றி மனம் வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இதில் ஒரு ஒரு வாழ்த்து சொல்வதும், ரொம்ப சந்தோஷத்தில் ஒருத்தர் வந்து அது அளவுக்கு மீறின ஒரு சந்தோஷத்தில் ஒருத்தரை வாழ்த்தும் போதும் நேரம் பார்த்தலாம். வணக்கம் குறிச்சி நேரம். ஐயா எங்க இருந்து, யாருக்காக சந்தேகம் கேட்கணும் ஐயா? பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 15/8/1978 சொல்லுங்க ஐயா. நாற்பது வயசு ஆச்சு. அதாவது தனுசு ராசிக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்கள் யாருமே 17-18 இந்த ரெண்டு வருஷம் முக்கியமான வருஷம் நல்லா இல்லை. ராசி லக்னம் இதெல்லாம் 7-8 கெட்டு போகும்போது, மிக முக்கியமாக சுக்கிரன் கெட்டு போகும்போது திருமணம் நடக்கிறது தாமதமாகும் அல்லது நடக்காதுன்றதையும் எழுதியிருக்கிறேன். திருமணத்தின் மூலமாக தாம்பத்திய சுகம் கிடைக்கும். தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நீசமாகி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். 10 டிகிரிக்குள்ள ராகுவோட இருக்கிறாரு. சுக்கிரனும் செவ்வாயும் 3 டிகிரிக்குள்ள இருக்காங்க. சுக்கிரன் நீசமானது கூட பரவாயில்ல, அவர் ராகு கேதுக்களோடு சம்பந்தப்பட்டு செவ்வாயுடனும் சம்பந்தப்பட்டு சனிக்கும் பக்கத்தில் இருக்கிறார். ஆக இது எல்லாமே வந்து தாமத்திய சுகம் தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னொரு ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஏப்ரல் வரைக்கும் கல்யாணம் நடக்காது. சரி, அது நேரில் வந்து பார்த்ததை இப்ப இந்த லைவ்ல பேச வேண்டாம். இன்னொரு ஒரு வருட அமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் நான் நேரில் வந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கான பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். செவ்வாய்க்கான பரிகாரங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதும் இது காலகஸ்திக்கு போகிறதும் வந்து ஒரு பெரிய அமைப்பு. அந்த காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க. நான் நீங்கள் இந்த நேரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த பரிகாரங்களை கொடுத்துருப்பேன். அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது, உங்களை சுற்றி சிகப்பாக மாற்றிக்கொள்ளுதல், காலகஸ்தியில் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ருத்ராபிஷேகம் பண்ணுதல், இந்த சுக்கிரனை பாதித்த ராகுவிற்கான பிரீத்திகளையும் செவ்வாய்க்கான பரிகாரங்களையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த செவ்வாய்க்கான பரிகாரங்களை செய்திருக்கிற பட்சத்தில் இன்னும் இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு திருமண அமைப்புகள். இந்த போராட நட்சத்திரம் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிறேன், கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது பிறந்த ஜாதகம் வலுவற்று போய்விடும். அந்த அமைப்பு இப்போதைக்கு உங்களுக்கு எல்லா போராட நட்சத்திரக்காரங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா போராட நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கையில் வந்து அவரவருடைய விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, தகுதிக்கேற்றபடி அவர்களுடைய இருப்பிடம் தகுதி அந்த அந்த இடத்துக்கு இதுக்கு தகுதி தராதரத்திற்கு ஏற்றாற் போல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான திருமண அமைப்புகளையும் இந்த அக்டோபர் வரைக்கும் வந்து அந்த போராட நட்சத்திரத்திலே சனி போகிறதுனால அக்டோபர் மாதம் தான் போராட நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்திற்கு அவர் மாறுகிறார். ஆகவே போராட நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே வந்து இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் செட்பேக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கொஞ்சம் சாதகமற்ற சில விளைவுகள் இருக்கும். இந்த விளைவுகள் அடுத்த வருஷம் இருக்காது. ஆகவே அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றம், உறுதியாக திருமணம் நடக்கும். இந்த திருமணம் வந்து அடுத்த அக்டோபருக்கு பிறகு எப்போ வேணாலும் நடக்கும். ஆகவே முயற்சி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க, சாபம் பற்றி பேசி. ஆமா, நம்ம இப்போ வந்து அந்த சாபம் அதை பத்தி நீங்க சாபம்னு கூட எடுத்துக்கலாம். சிலவருடைய வாழ்த்துக்களும் பலிக்கும். மனப்பூர்வமாக ஒருத்தர் ஆழ் மனதில் இருந்து, நம்ம வந்து அப்துல் ரஹீம் ஐயாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், மனோசக்தி மனதை எப்படி வந்து கையாளுவது அப்படின்றதுல அந்த மனோதத்த கொற்றைகளுக்கு சென்ற நூற்றாண்டு வாழ்ந்த அப்துல் ரஹீம் ஐயா அவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள். அவருடைய புத்தகங்கள்லாம் இப்போ மறுபடியும் ரீப்ரிண்ட் போட்டால் இளைய தலைமுறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் வந்திருக்கும். வருதா இல்லையான்னு தெரியல. சில நேரங்களில் வந்து அந்த அவருடைய புத்தகங்களை தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை. இந்த மனோசக்தி சம்பந்தப்பட்டது தான் அந்த சாபம் இதுகள்லாம் வந்து எப்போது ஒருவர் மனதை இயக்குவதற்கு கற்றுக்கொள்ளுகிறாரோ அப்போது வந்து அதைத்தான் வந்து இந்த ஒரு கிரகங்களுடைய விளையாட்டாக கூட சொல்கிறோம். எப்போ தன்னம்பிக்கையை கொடுப்பது சூரியன், தாழ்வு மனம் பன்மையை கொடுப்பது சனி. இதில் என்னன்னா சூரியன் ஒளி கிரகம், சனி இருள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தன்னம்பிக்கையை கொடுப்பது சூரியன், தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பது சனி. இப்போ இதில் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னா சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம். ஒளியாக இருக்கும்போது ஒருவர் தன்னம்பிக்கையோடு இருப்பார், இருளாக இருக்கும்போது அவரை சுற்றி எதுவுமே நடக்காது, தாழ்வு மனப்பான்மையில் இருப்பார்.
அதையே அப்படியே ஆப்போசிட்டாவே பார்த்துக்கலாம். ஜோதிடம்ன்றது ஒரு கால்குலேஷன், ஒரு கணித அமைப்புகளுக்கு உட்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியிலான சமன்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு கலை தான். இப்போ வந்து சூரியன் முதலாளியை குறிப்பார், முதலாளிக்கு நேர் ஆப்போசிட் யார், வேலைக்காரன். அப்போ அந்த வேலைக்காரனை யார் குறிப்பார், சனி குறிப்பார். ஆக சூரியனுக்கு நேர் எதிரான விஷயங்கள், ஒருவர் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கும்போது அவர் தன்னம்பிக்கையோடு இருப்பார், என்னால் எதையும் சாதிக்க முடியும். அவரே அதே சூரியன் பத்தாம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ சம்மந்தப்படும் போது அந்த சூரியன் வலுவாக இருக்கின்ற அமைப்பின்படி அவர் அந்த துறைகளில் அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி வலுவாக இருப்பார். பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் திக்பலம்னு சொல்கிறோம். அப்போ அவர் வந்து தொழில்துறையில் ஒரு முதலாளியாக இருப்பார், தொழிலே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு செய்வார். லக்னத்தோடோ பத்தாம் இடத்தோடோ சனி சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் தொழில்துறைகளில் அவர் வேலைக்காரனாக இருப்பார், அவரே தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக இருப்பார். மனதை இயக்க தெரிந்தவர்கள் சூரியன் வலுவானவர்கள், மனதை தனக்கு மனதுக்கு அடிமையானவர்கள், மனதிற்கு அடிமையானவர்கள் சனி சம்பந்தப்பட்டவர்கள். இதில் என்னென்னா, ஒரு குடிகாரர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், ஒரு குடிகாரர் இருக்கிறார்னா அந்த குடிகாரர் எதனால் வந்து அவர் குடிகாரராக இருக்கிறார், ஒரு நிமிஷம் அதை பேசி முடிச்சிடலாம். எதனால் வந்து அவர் குடிகாரராக இருக்கிறார், அந்த குடிகாரர் தன்னுடைய மனதை தனக்கு கண்ட்ரோல், தன்னுடைய தனக்கு மனதுக்கு மனது சொல்வதை அவர் கேட்கிறார் என்பதனால தான் குடிகாரராக இருக்கிறார். பெரும்பாலான மதுப்பழக்கம் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க கிட்டத்தட்ட அவர் குடியை விட்டு விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். 6 மணி ஆயிடுச்சுனால தான் அந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு ஆட்டோ ஓட்ட ஒரு சீனில் நடித்த மாதிரி 6 மணி ஆச்சுனோடனே அவர்கிட்ட உடல் மனம் ரெண்டுலேயுமே ஒரு சேஞ்ச் ஆகும், கை நடங்கும் கால் நடங்கும், அதுக்கப்புறம் உலகமே வெறுத்து போய்விடும், மனது சொல்வதை அவர் கேட்க ஆரம்பித்து விடுவார். ஆக மனதிற்கு அடிமையானவர்கள் சனி வலுப்பெற்றவர்களாகவும், மனதை ஆழ தெரிந்தவர்கள் சூரியன் வலுப்பெற்றவர்களாக இருப்பாங்க. ஒரு ஒரு நேர பார்த்தலாம், ஒரு நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 10/8/83ங்க. 10/8/1983ங்க. காலை 7 மணிங்க. காலை 7 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சிம்ம ராசிங்க. மக நட்சத்திரம். சிம்மம் ராசி, மகம் நட்சத்திரம். சிம்ம லக்னம்ங்க. சிம்ம லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் என்ன கேட்கணும்? ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க? நல்லது ஐயா. மகனுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப தடையாயிட்டே இருக்குங்க. சரி, நிறைய ஜாதகங்கள் வருது, ஆனா எதுவும் பையனுக்கு சரியா அமைய மாட்டேங்குதுங்க. லக்னாதிபதி, லக்னாதிபதி மறைஞ்சாலும் 12ஆம் இடத்துல வலுவா தான் இருக்கிறாரு. சரி, இப்போ மகனுக்கு வந்து வர்ற ஏப்ரலுக்குள்ள கல்யாணம் நடந்துடும். இப்போ வந்து சந்திர திசையில சுக்கரபுக்தி நடக்குது, அதனால இப்போதைக்கு திருமண காலகட்டம் தான். எந்த நேரத்தில் இந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு ஒரு 20 நாள் 30 நாளைக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஜாதக அமைப்புகளுக்கு உடனே பொண்ணு பார்ப்பீங்க. சரிங்க. பொண்ணு பார்த்த உடனே அவங்களும் பிடிச்சிருக்கு, அடுத்து பக்கத்தில் மண்டபம் பார்க்கலான்னு வாங்க. மண்டபம் ஏற்கனவே ஒருத்தர் புக் பண்ணது கேன்சலாக இருக்கும். சரி, டக்குன்னு அதே நேரத்தில் மண்டபம் வந்து உடனே டக்கு டக்குன்னு நடந்துடும். 35 வயதிற்கு பிறகு ஏற்கனவே வந்து சனி வலுத்தாலே, சனி 7ஆம் இடங்கள், 2ஆம் இடங்கள், 8ஆம் இடங்களோடு சம்மந்தப்பட்டாலே, லக்னாதிபதி வலுவிழந்தாலே, சுக்கரன் வலுவிழந்தாலே திருமணம் தாமதம்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். இப்போ வந்து சந்திர தசை சுக்கரபுக்தி நடக்குது, செவ்வாய் தசையில் அவர் குழந்தையோடு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திர தசை சுக்கரபுக்தி கடைசி புக்தி, இன்னும் சூரிய புக்தி, செவ்வாய் தசை சுயபுக்தியிலே அவருக்கு குழந்தை, கையில் குழந்தை இருக்கணும். இந்த அமைப்பின்படி மகனுக்கு எந்த நேரத்திலையும் வர்ற ஆவணி மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் நடக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க. இந்த ஆவணியிலிருந்து கார்த்திகைக்குள்ளே மகனுக்கு கல்யாணம் ஆகிடும். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்து. சொல்லுங்க. நிறைய ஜாதகங்கள் வருதுங்க ஐயா. ஆ, பொண்ணுகளை வந்து எது எதை பார்த்தாலும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. நிறைய ஜாதகங்கள் வருது இல்லையா? அதே நேரத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மருமக இனிமே பிறக்க போறதில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து ரெடியா தான் இருக்கிறா. நீங்களும் உங்க மனைவியும் தாத்தா பாட்டியா எப்போ ப்ரமோஷன் ஆகணும்னு இருக்கோ அதுக்கு சரியா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா உங்க மகனை வந்து அடையாளம் பார்த்துருவான். அதனால பொறுமையா இருங்க. இந்த ஆவணி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் 2-3 மாசத்துல கல்யாணம் ஆயிடும். சுறுசுறுப்பா பெண்ணு பாருங்க, உடனடியா சடனா நடக்கும். பொண்ணு பார்த்தோம் உடனே பிடிச்சிருக்குனாங்க, உடனே நிச்சயார்த்த மாதிரி பூ வைக்கிறது, அந்த பரிசம் போடுறதுன்னு இருக்கும். பக்கத்திலே டக்குன்னு மண்டபம் கிடைக்கும். மிக அருமையான, இது இதுக்கு மேல தாமதமாகாது. கார்த்திகை மாதத்திற்குள்ள கல்யாணம் ஆகிற ஜாதகம், சுறுசுறுப்பா பாருங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஆமா, இப்ப நம்ம என்ன, அந்த மனோசக்தி சூரியன் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஜோதிடத்தையே ஒரு கருத்தை சொல்லும் போது அதற்கு எதிர்கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தான் விதியை சொல்லும் போது விதி விளக்குகள்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சூரியன் சனி, இருள் ஒளி, முதலாளி வேலைக்காரன், தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை, இவைகள் போன்ற அப்படியே எதிரெதிர் நிலைகளாக ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா பல புதிர்கள் ஜோதிடத்தில் வந்து கடகட கடகடன்னு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த அமைப்பின்படி மனதை ஆழ தெரிந்தவன் சூரியன் வலுப்பெற்றவனாகவும், மனதால் அடிமைப்படுத்தப்பட்டவன் சனி வலுப்பெற்றவனாகவும் இருப்பான்.
ஒருவர் மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மது பழக்கத்தை கொடுக்கக்கூடியவர், அந்த மது பழக்கத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சனி. அவர் வந்து சனி தான் நீசத்திரவங்களுக்கு அதிபதி. அப்போ அந்த நீசத்திரவங்கன்றது மதுவும் ஒன்று சேரும், பெட்ரோல் இதெல்லாம் சேரும். அப்போ குடிக்கக்கூடிய நீசத்திரவமான மது சனி வந்து அவர் வந்து அவனை குடிகாரனாக்குவார். அதே சனி அதே இடத்துல வந்து சூரியன் வலுவாக இருந்தால் அவர் வந்து ஒகேஷனல்னு சொல்லப்படக்கூடிய எப்போதோ ஒரு தடவை குடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். குடிக்கவே குடிக்காதவர் இருக்கிறார், குடிப்பழக்கத்தை விட முடியாதவர் இருக்கிறார், குடிப்பழக்கத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளவர் இருக்கிறார். இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக நம்ம சரியாகவே விளக்க முடியும். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வலுத்து பாபத்துவமாகி அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அவர் மனதை அடக்க முடியாதவராக இருப்பார். இப்போ இந்த மனம் அடக்க முடியாதவர்கள் மனதும் வந்து பிறருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க சாபம் விட்டாங்கன்னா அது பலிக்கவே பலிக்காது. மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கணும்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் சுபகிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும். லக்னம் தான் மனசு, ரெண்டாவது அஞ்சாம் இடம். அப்போ அந்த லக்னத்தோடு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து லக்னத்தை பார்த்தார் என்றால் ஐந்தாம் இடமும் வலுவாகிறது என்ற அர்த்தம், லக்னமும் வலுவாகிறது என்ற அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், ஒருவர் வந்து மனதை தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருப்பார். மனதை தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் சாபம்லாம் விடமாட்டார். அவர் வந்து எப்போ வந்து அதீதமான ஒரு உணர்வுகளுக்கு உள்ளே செல்கிறாரோ, தன்னுடைய ஆள் மனது ஒருவருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, கடுமையான ஒரு நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யார் எதை செய்தாலும் பணிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அவர்களை அறியாமல் அடப்பாவி இப்படிலாம் பண்ணுறியேன்னு, அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணேன், என்ன போயிட்டு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு தன்னை அறியாமல் அந்த தகுதி இருந்து, அதாவது அனைத்தையும் தாங்கி செய்கின்ற ஒரு தகுதி இருந்து அவர் சாபம் விடும்போது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும், அவர் சாபம் விடும்போது அங்கே வார்த்தைகளுக்கு நிச்சயமாக மந்திரம் போன்ற பலன் இருக்கும். அது உண்மை. அந்த வார்த்தை, ஏன்னா வார்த்தைகள், எண்ணங்கள், மனது இவைகளால் தான் நம்ம வந்து செலுத்தப்படுகிறோம், இயக்கப்படுகிறோம். இன்னொன்று என்னென்னா, மனதிலிருந்து எண்ணம் பிறக்கிறது, எண்ணத்திலிருந்து தான் சொல் பிறக்கிறது, மனசிலிருந்து நினைப்பது நடக்கிறது, நினைப்பது வெளியே வருகிறது, அந்த வெளியே வரும் நிலைகளில் அது சொல்லாக மாறுகிறது. இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் எவர் செலுத்த, நல்ல வகையிலையோ கெட்ட வகையிலையோ, நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வந்து அர்த்தம் ஒன்று தான். நீங்கள் வந்து செயல், ஒரு செயல் விளைவாகும் போது தான் அது நல்லதா கெட்டதான்னு வருது. உங்களுக்கு நல்லதாக தெரிகிறது, எனக்கு கெட்டதாக தெரியும். உங்களுக்கு கெட்டதுன்னா எனக்கு நல்லதாக தெரியும். ஆகவே நல்லது கெட்டதுக்குள்ளே போக விரும்பாமல், சாபம் என்பதும் வாழ்த்து என்பதும் ஒன்று தான். சாபம் அப்படிங்கிறது சனி, வாழ்த்துன்றது சூரியன். இப்போ அப்படி தான் ஜோதிடத்தில் நான் வந்துடுவேன். எப்போது வந்து நீங்கள் சூரியனையும் சனியையும் எதிரெதிராக வைத்து பார்க்க கற்றுக்கொள்கிறீர்களோ, ஏன் அப்படின்னா சிம்மத்திற்கு நேரெதிர தான் கும்பம் இருக்கிறது, ஒளிக்கு நேரெதிரே தான் இருள் இருக்கிறது. இப்படி விதியையும் விதி விளக்குகளையும் எப்போது புரிந்து பார்க்க போகிறீர்களோ, இப்போ சாபத்திற்கு நேரெதிரே என்ன சொல்லலாம், வாழ்த்துன்னு சொல்லிடலாம். அப்போ அந்த வாழ்த்து வரும்போதும் அந்த வாழ்த்தும் அவருக்கு பலிக்கும். அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும், இப்போ நான் சொன்ன மாதிரி மனதை அடக்க தெரிந்தவர்கள், இந்த மனசை அடக்க தெரிஞ்சவர்கள்ன்றது ஜாதகத்திற்கு உள்ள ஒரு தான். யார் ஒருவர் வந்து ஜெயித்திருக்கிறார்னு பாருங்கள், மனசை அடக்க தெரிஞ்சவர் தான். இப்போ உங்கள் பெண்களுடைய வாழ்க்கையிலே வந்துடும், நீங்களே இருக்கிறீங்க, பெண்களுடைய வாழ்க்கையிலே வந்துடும். பெண்கள் வந்து எல்லா பெண்களும் நன்றாக இருக்கிறதில்லை, எல்லா பெண்களும் கெட்டு போயிடுறதில்லை. உதாரணமாக இந்த பருவத்திற்கே உரிய காதல் விவகாரங்களுக்கு வந்து விடுவோம். எல்லா பெண்களும் இப்போது சமூக மாற்றத்தினால பெண்கள் காதலிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். 30 வருஷங்களுக்கு முன்னாடி பெண்கள் வந்து காதலிப்பது என்பது இல்லாத ஒன்றாக இருந்தது. அப்படியே இருந்தாலும் அது ஒரு பயந்து பயந்து இருந்தது. ஒரு 100 வீட்டுக்கு 1000 பேருக்கு ஒருவர், 100 பேருக்கு ஒருவர் நான் வந்து காதலிச்சிட்டேன்ட்டு அந்த காதலிச்ச பொண்ணை வந்து பெரிய அதிசயமாக பார்க்குற மாதிரி அடி உத இதெல்லாம் பண்ணி அதில் ஒரு 10 பேர் ஜெயிப்பாங்க, 90 பேரை வந்து வீட்டில் சொல்லுகின்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதாக இருந்தாங்க. இன்றைக்கு காதல் செய்யாத பெண்ணை பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அதாவது காதலித்து தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம வந்துகிட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த காதலித்து தான் திருமணம் செய்கிறதுல எத்தனை பேர் வந்து நல்லா இருக்கிறாங்கன்றதையும், நான் மனம் சம்மந்தப்பட்ட, இப்போ நீங்கள் கேட்ட அந்த சாபம் வாழ்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் வந்துடுவேன். ஆக அந்த அமைப்பு எப்படி வருகிறது, ஒரு 20 வயசு 25 வயசு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனம் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, படிப்பு, திருமணம், இது போன்ற விஷயங்களை தான் உங்களை மனம் செலுத்தும். அப்போது நல்ல மனம் கொண்டவர், தன்னம்பிக்கையை மனம் கொண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அடைகிறார். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ அந்த 7ஆம் வீடும் 1ஆம் வீடும் இந்த வாழ்க்கை துணை அமைப்புகளை வந்து 20-22 வயசில் நிச்சயமாக கொடுக்கும். ஒரு 20-22 வயசில் நிச்சயமாக கொடுக்குற ஒரு அமைப்பு வந்து எப்படின்னா, எப்போது வந்து ஒருவருடைய மனம் வந்து பிறருடைய பாபகிரகங்களுடைய ஆக்குபைக்குள்ள வருதோ, பாபகிரகங்களின் ஆக்கிரமிப்பில் ஒருவருடைய மனம் வருகின்ற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சொன்ன மாதிரி வயதிற்கேற்ற விஷயங்கள், ஒரு பெண் வந்து தவறான துணையை தேர்ந்தெடுக்கிறது, தனக்கு பொருத்தமில்லாத துணையை தேர்ந்தெடுக்கிறது. அதே போல்
சுப கிரகங்களுடைய ஆளுமையில மனம் ஏழாம் இடம், மனம்ன்றது லக்னம்னு நான் சொல்றேன், அந்த லக்னம் ஏழாம் இடம் இருக்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய தனக்கு தேவையான, தனக்கு சரிசமமான, தனக்கு உதவக்கூடிய, எதிர்காலத்திற்கு வாழ்க்கை முழுவதும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு துணையை தேர்ந்தெடுப்பார். இப்போ இதில் வந்து ஒரு இளைஞரோ அல்லது ஒரு யுவதியோ, இந்த இளைஞர் யுவதி இந்த அமைப்புகளில் காதல் என்பதும் ஒரு விதமான போதை அமைப்புகளுக்குள்ள தான் உள்ள போகுது. மனித மனம் என்பது கட்டுப்பாடுகளுக்கு உள்பட்டது. மனம் எப்போது ஒருவருக்கு இயக்கும் ஆற்றலை வந்து, மனதை இயக்கிற ஆற்றலை மனிதன் பெறும்போது ஜோதிட ரீதியாகவே அவன் நல்லா இருப்பான். இப்போ நான் வந்து இந்த இளைஞர்களுடைய காதல் அமைப்புகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்போது ஒருவர் நல்ல மனதை வந்து, தன்னுடைய மனதை தனியே பிரித்து பார்த்து இயக்கும் தன்மையை பெறுகிறாரோ அவருடைய வந்து அவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அடைவார். சனி கெட்டு ஏழாம் இடத்துல, சனி பாவத்துவமாகி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு சனி வந்து வலுக்காமல், அதாவது பாவத்துவ வலுப்பெறாமல் சுபத்துவமாக இருக்கிறவர் நல்ல துணையை, வாழ்க்கை துணையை பெறுவார். சனி வந்து அதிகமான ஒரு பாவத்துவ அமைப்பிலிருந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டு ரெண்டு ஏழாம் எட்டாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு பாபத்துவ அமைப்பு இருக்கும்போது ஒருவருக்கு வந்து வாழ்க்கை வந்து தவறான ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை கெடுத்து கொள்வார். இதைத்தான் வந்து நான் அந்த ஒளி இந்த அமைப்புன்னு சொல்கிறேன், இருள் அமைப்புன்னு சொல்கிறேன். எல்லா விதத்திலையும் நீங்கள் குடிப்பழக்கத்துக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை மேட்ச் பண்ணி பார்க்கலாம், வாழ்க்கை துணையை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ஆன்மீகத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் அதிகமாக சாமி கும்பிட்றாருன்னு வச்சுக்குவோம், அதுவும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மாதிரி தான். ஒரு எப்படி ஒருவர் வந்து ஒரு குடிகாரர் பாரில் போய் உட்கார்ந்தா தான் தன்னுடைய ஒரு பரவச நிலையை உணர்கிறாரோ, அதே போல் ஆன்மீகத்திற்கு அதிகமான இதானவர் கோவிலில் போய் உட்கார்ந்தா தான் பரவச நிலையை அடைவார். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சமுதாயத்தில் வந்து வேறு விதமான ஒரு சமுதாயத்தில் வேறு விதமான அமைப்புகளால் வந்து நம்ம வந்து இதை பிரித்து பார்க்குறோமே தவிர, மது பழக்கமும் ஆன்மீக நிலைக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. இதை வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். இந்த மனம் அப்படின்ற சப்ஜெக்டை வந்து நம்ம அடுத்த குருஜி நேரத்தில் வந்து விரிவாக பார்க்கலாம். ஐயா, மூன்றாம் பாலினத்தை பற்றியும் நேரோட சந்தேகங்களுக்கும் ரொம்ப அழகான விளக்கம் தந்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நேர்களே காத்திருங்கள், குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.